ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொக்கரக்கோ சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரோசாப்பூ செடி எப்படி வளர்க்கறதுன்னு பார்க்கலாம். ரோசாப்பூ வளர்க்கறது வந்து சின்ன பிள்ளைங்கள இருந்து பெரியவங்க வரை எல்லாருக்குமே ரோஸ் செடி வளர்க்கறதுனா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பூ வைக்காங்களோ வைக்கலையோ, ஆனா வீட்டில் வந்து ஒரு ரோஸ் செடி எப்படியாவது வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த ரோஸ் செடி எப்படி வளர்க்கறதுன்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எல்லாருக்குமே ரோசாப்பூ செடினா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரோசாப்பூ வளர்க்குறது எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டையும் கொடுக்கும். இப்போ அதே மாதிரி தான் நான் எங்கள் வீட்டில் ஒரு ரோசாப்பூ செடி ஃபாண்டா கலர் என்ன செஞ்சுருக்கிறேன், வாங்கி வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள் எத்தனை மொட்டுக்கள் விட்டு இப்போ பூ வந்து எப்படி கொத்தா பூக்குதுன்னு. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது பாருங்க. பாருங்க செடி வந்து நான் ஒரே ஒரு கிளை தாங்க பாருங்க. இது ஒரு கொப்பு, அடுத்து ஒரு கொப்பு, இந்த ஒரு ரெண்டு கொப்பு தான் எனக்கு இருக்குது. கடையில் ஒரு சின்ன செடி வாங்கினேன் இங்கே பாருங்க. ரொம்ப எனக்கு வந்து இலை விடலை. ஒரு கொப்பு ரெண்டு, இதான் பெரிய கொப்பு, அடுத்து இன்னொரு கொப்பு. இப்போ வந்து பாருங்க ஒரு சின்ன தளிர் விட்டுருக்கு, பக்கத்தில் தளிர் விட்டு மொட்டு விட்டுருக்கு பாருங்க. இப்போ அதே கொப்பில் இப்போ இன்னொரு இதில் நிறைய மொட்டு விட்டுருக்கு பாருங்க. தளிர் விட்டு பாருங்க, தளிர் விட்டு அடுத்து இன்னொரு மொட்டு விட்டுருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்க. ஃபஸ்ட்டு இதில் ஒரு பூ பூத்துருந்துச்சி, நான் அதை கட் பண்ணி விட்டுருந்தேன். கட் பண்ணி விட்டதுலே இங்கே பாருங்க அடுத்த பக்கத்தில் நல்ல தளிர் விட்டு ஒரு மொட்டு விட்டுருக்கு பாருங்க. நல்ல ஃபேண்டா கலர், பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது. அடுத்து பாருங்கள் இன்னொரு கொப்பில் பாருங்கள், நல்ல மொட்டு விட்டு நல்ல எல்லா பூவுமே பாருங்கள் ஒன்று போல் நல்ல எல்லாமே விரிஞ்சிருச்சு. இந்த ரோஸ் செடிக்கு நானே என்ன உரம் போடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து வாங்கி வந்து தரையில் வைக்கல, சட்டியில் தான் வச்சுருக்கிறேன். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற வேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வெங்காயத்தோல், முட்டை, இது மட்டும், முட்டைக்கூடு, இது மட்டும் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு வரேன். என்ன செய்வேன்னா ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு இவ்வளோலாம் வெங்காயத்தாள் முட்டை இதெல்லாம் போட்டு லைட்டாக திருவிட்டு அப்படியே போடக்கூடாது. மண்ணை தோண்டிட்டு என்ன பண்ணுங்கன்னா அந்த நம்ம எடுத்து வச்சுருக்கத அப்படியே மூடிடுங்க, உள்ளே போட்டு மூடிடுங்க. அப்படி இல்லை நீங்கள் அரைக்கலை அப்படின்னா வெங்காயத்தாலும் முட்டையும் போட்டு அப்படியே தோண்டிட்டு அப்படியே நீங்கள் மூடிடுங்க. சும்மா மேல்டாப்பில் போடாதீங்க. மூடிட்டீங்கன்னா இன்னும் நல்லா வந்து உரம் வந்து நல்ல உரமாயிரும். அதுக்கப்புறம் அரிசி நீங்கள் களைஞ்ச தண்ணி, அரிசி அந்த தண்ணியெல்லாம் நீங்கள் ஊற்றலாம். அப்புறம் உங்களுக்கு என்ன உரம், இயற்கை உரம் வந்து என்ன உரம் கிடைக்குதோ அந்த உரம் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மாட்டு சாணம், ஆட்டு சாணம் இப்படி கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கிடைக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரோஸ் செடின்னு இல்லை, நீங்கள் எல்லா ரோஸ் செடிக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது வந்து ரோஸ் செடிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் இந்த உரத்தை அப்படின்னு இல்லை. நீங்கள் மல்லிச்செடி, பிச்சை செடி, ஜாதி மல்லி எந்த செடியாக இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா நீங்கள் இயற்கை உரத்தையே யூஸ் பண்ணலாம். வேறு எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். பூக்கள் வந்து நல்லா எடுக்கும் பாருங்கள். நான் வந்து ஃபஸ்ட்டு நல்ல தளிர் எப்படி விட்டுருக்குதுன்னு பாருங்கள். தளிர் விட்டால் தான் உங்களுக்கு வந்து மொட்டு வந்து நல்லா வரும். தளிர் விட மொட்டுக்கள் எடுக்கும் பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும். இப்போ பாருங்கள் இதில் ஒரு பூ பூத்துருந்துச்சு, நான் அதை கட் பண்ணி விட்டுட்டேன். ஆனால் பக்கத்தில் பாருங்கள் இன்னொரு தளிர் எடுத்து எப்படி மொட்டுக்கள் விட்டுருக்குன்னு இப்போ பாருங்கள். அடுத்து பாருங்கள் இங்கே ஒரு பூ இருந்துச்சு, நான் அதை கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்த கிளையில் இருந்து பாருங்கள் தளிர் விட்டு அடுத்த மொட்டு விட்டுருக்கு. நீங்கள் வந்து இப்போ பூ பூத்துச்சின்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் பூ பூத்துட்டு நான் இதை வந்து அப்படியே நான் விட மாட்டேன், அப்படி விடக்கூடாது. ஏன்னா தளிர் எடுக்காது பாருங்க. இந்த ஜாயிண்ட்ல இருக்கிறத லைட்டா சிசர் வச்சோ, அப்படி இல்லைன்னா நீங்க கைட்டோ அப்படி ஒடிச்சிங்கன்னா அப்படி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அப்படி ஒடிக்கும் போதுதான் உங்களுக்கு வந்து என்ன செய்யணும், இந்த இதுல இடத்துல இருந்து திரும்ப வந்து தளிர் விட்டு மொட்டுக்கள் விடும். உங்களுக்கு வந்து டெய்லி வந்து உங்களுக்கு பூ கிடைச்சிட்டே இருக்கும். நீங்க அப்படியே இதை வந்து பூ வந்து அப்படியே பறிச்சு அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா காஞ்சு அப்படி செடியில் அப்படியே தான் இருக்கும். அடுத்து அதுல இருந்து வந்து என்ன செய்யாதுன்னா தளிர் விடாது. உங்களுக்கு இதே மாதிரி இங்கே பாருங்கள் நிறைய மொட்டை எடுக்கணும்னா நீங்கள் இதை நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய மொட்டுக்கள் எடுக்கும், தளிரும் தளுத்துக்கிட்டே இருக்கும். இன்னொன்னே காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் இந்த இடம் வந்து காஞ்சி தளிர் விடாமல் அப்படியே இருக்குது பாருங்கள். இப்போ என்ன பண்ணுங்கன்னா சிசரை வச்சு லைட்டாக இங்கே இப்படி ஒரு கட் பண்ணி விட்டுருங்க.
இந்த இடத்துலலாம் லைட்டாக கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ அதிலிருந்து என்ன பண்ணோம்னா தளிர் எடுக்கும். பாருங்கள் எனக்கு வந்து அப்படி இருந்தது. இந்த பாருங்கள் நான் கட் பண்ணி விட்டுருக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் பக்கத்தில் லைட்டாக தளிர் எடுத்துருக்கு பாருங்கள். இப்போ தலை தெரியும் இங்கே பாருங்கள். இப்போ நான் அந்த இடத்துலலாம் கட் பண்ணி விட்ட இடத்துலலாம் ஃபுல்லாக அங்கே பாருங்கள் தளிர் விட்டுருக்கு. இது மழை காலனில் நீங்கள் கோடை காலத்துக்குமே என்ன பண்ணுங்கன்னா இந்த ரோசாப்பு செடியை இப்படி பராமரிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வந்து பூக்கள் வந்து பூத்துக்கிட்டே இருக்கும், காயாது, இல்லை பட்டு போகாது. சில உங்களுக்கு வந்து பட்டு போகும், அந்த எதுவுமே பட்டு போகாது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ரோஸ் செடியை நல்லா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க, சூப்பராக உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து ரோஸ் செடி நல்லா வளரும். ரோஸ் செடியை பொறுத்தளவு நம்ம வந்து ரொம்ப பாதுகாக்கணும் தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம வந்து பூ பறிக்கும் போது டெய்லி பூ பூத்துச்சு அப்படின்னா அது லைட்டாக்கு இன்னைக்கு பூ காலையில் வந்து பூ பூத்துச்சுன்னு வச்சுக்கோங்க, லைட்டாக அதை வந்து மார்னிங் வந்து அதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க, ஈவினிங்கு கட் பண்ணி எடுத்துருங்க. அடுத்து வந்து என்ன செய்யுங்கன்னா திரும்ப அடுத்த நாள் வந்து அதுலேருந்து ஒரு சின்ன தளிர் விட்டு அடுத்த மொட்டுக்கள் விடும். அப்படி பூக்க பூக்க என்ன செய்யுங்கன்னா அதை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. எந்த இடத்துல வந்து காஞ்சி போய் இருக்குதோ லைட்டாக வந்து என்ன செய்யுங்கன்னா இப்படி காஞ்சி போய் இருக்கிற இடத்துல லைட்டாக கட் பண்ணி விட்டீங்கன்னா பக்கத்தில் உள்ள இடத்துல என்ன செய்யணும்னா தளிர் எடுக்கும். அப்படி எடுக்கையில் தான் உங்களுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் எந்த செடியை பொறுத்தளவு தளிர் விட்டால் தான் மொட்டுக்கள் வந்து வைக்கும். அப்படியே அந்த செடி வந்து இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்படியே தான் இருக்கும், பூ பூக்காது, தளிர் எடுக்காது, செடி வந்து அப்படியே தான் இருக்கும், ஆனால் பட்டு போகாமல் அப்படியே இருக்கும். ஸோ அதனால இருக்கிறதுனால நான் சொன்ன மாதிரியே நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஒரு ரோஸ் செடி வாங்கினீங்கன்னா அதை வந்து இப்படியே ஃபாலோ பண்ணி வளங்க, சூப்பராக இருக்கும். உரம் வந்து இயற்கை உரமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து இயற்கை உரம் வந்து கிடைக்கல அப்படிங்கிறவங்க வந்து வீட்டில் நீங்கள் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுறதே வந்து என்ன செய்யுங்கன்னா யூஸ் பண்ணலாம். அதுவே ஒரு உரமாக்கி என்ன பண்ணலாம், ஒரு பேப்பரோ இல்லை ஒரு இதே மாதிரி ஒரு சட்டி இல்லை ஒரு பிளாஸ்டிக் கூட ஏதோ ஒன்று எடுத்துட்டு நீங்கள் வேஸ்டேஜ்லாம் என்ன பண்ணுங்கன்னா அதிலே போட்டு வைங்க. பிளாஸ்டிக் செய்யக்கூடாது. காய்கறி, வெங்காயத்தூள், இப்படி முட்டை இதை மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி அந்த கூடையில் போடுங்க. அப்புறம் ஒரு மந்த் ஒரு மாதம் ஆனோடனே என்ன பண்ணுங்கன்னா அது வந்து ஒரு மக்கி போய் ஒரு உரம் வரும். ஸோ நீ அதை கூட கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யணும்னா நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற செடியில் நீங்கள் குழியை தோண்டிட்டு லைட்டாக வந்து மண்ணை தோண்டிட்டு நீங்கள் அதுக்குள்ளே வச்சுட்டு அப்படியே மூடிடலாம். மூடிட்டு அப்புறம் நீங்கள் ரெகுலராக தண்ணி எப்போ ஊற்றுற மாதிரி மாதத்துக்கு நீங்கள் ஒரு வாட்டி உரம் வச்சா போதும். டெய்லி உரம் வைக்கணும் தேவையில்ல, மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் வந்து வச்சா போதும். ரோஸ் பூ உங்களுக்கு பூத்துக்கிட்டே இருக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ரோசாப்பூ செடியை வளர்த்து பாருங்கள், சூப்பராக வளருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you, friends.